சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று பத்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை தை மாதம் இருபத்தி ஏழாம் நாள் பிரதமை திதி இன்று நள்ளிரவு பன்னிரெண்டு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை அவிட்டம் நட்சத்திரம் இன்று இரவு எட்டு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக பூசம் அனுஷம் உத்திரட்டாதி ஆகிய சனியின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் அனைவருக்குமே உள்ள ஒரு நல்லதொரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் அனைவருமே ஒரு பொருளை வாங்குவதற்கோ அல்லது விற்பதற்கோ வேலை தொழில் அமைப்புகளில் ஒரு முடிவுகளை செயல்படுத்தி நல்லவிதமான லாபங்களை அடைவதற்கோ அல்லது சொந்த வாழ்க்கையில் ஒரு புதிய விஷயத்தை அறிமுகப்படுத்துவதற்கோ மிகப்பெரிய உன்னத நாளாக இந்த நாள் அமையும் அடுத்து பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேஷராசிக்காரர்களுக்கு பகை எதிர்ப்புகள் போன்றவைகள் விலகக்கூடிய நீங்கள் எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு ஆரம்ப நாளாக இந்த நாள் அமையும் ஆறாம் இடத்துல கேது இருப்பது ஒரு மிகப்பெரிய யோக பலன் இல்லையா ஆறு பனிரெண்டாம் அச்சுக்கல்ல ராகு கேதுக்கள் எப்போது எந்த ராசிக்காரர்களுக்கு இருக்கிறார்களோ அந்த ராசிக்காரர்கள் அந்த நேரத்தில் கூடுதல் லாபங்களையும் வெற்றிகளையும் அடைவார்கள் என்பது ஒரு ஜோதிட விதிங்க இப்போது அது மேசராசிக்கு மிகப்பெரிய அளவில் நல்ல விதத்தில் கை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கு கூடுதலாக இன்னொரு பலன் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் உச்சம் என்கின்ற அதி உன்னத நிலையை அடைந்திருக்கிறார் ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் மேஷராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் உச்சம் என்கின்ற நிலையை நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு தொடர்ந்து அடைவார் அது இப்போ அவருடைய முதல் ஆரம்ப வாரமாக இது இருக்கும் அப்போ ஒரு ஒன்றரை மாத காலத்திற்கு மேஷராசிக்காரர்கள் வயதிற்கு ஏற்றார் போல என்னென்ன விஷயங்களில் ஒரு சக்சஸ் அடையணும்னு நினச்சிருந்தீங்களோ தடைகள் எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு நினச்சிருந்தீங்களோ இது நமக்கு கிடைக்கவில்லை இதை பிடிக்க முடியவில்லை இந்த இலக்குக்கு போக முடியவில்லை என்பது போன்ற கல்வி வேலை படிப்பு தொழில் வியாபாரம் போன்ற அத்தனை அமைப்புகளையும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மனதிற்கு இனிய நல்ல விதமான முன்னேற்றங்கள் அதற்கான சம்பவங்கள் நடக்கக்கூடிய முதன்மை நாளாக இந்த நாள் மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்கு என்ன சுருக்கமாக சொல்லணும்னா தொட்டது துலங்கம்னு சொல்லிடலாம் இன்னொரு அஞ்சாறு வார காலத்திற்கு மேஷராசிக்காரர்களுக்கு எதிர்காலம் என்ன அப்படிங்கிறது ஒரு நல்ல விதத்தில் அடையாளம் காட்டப்படும் அதிலும் குறிப்பாக பிறந்த ஜாதகத்தில் கூடுதல் நல்ல விதமான தசாபக்தி அமைப்புகள் யோக தசாபக்திங்கிறோம் இல்லையா அவர்களுக்கெல்லாம் ஒரு நிறைவான ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் பண வரவு வருவதற்கான இந்த ஒரு நான்கு ஐந்து வாரங்கள்லேயே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் ஒரு அளவிற்கு போதுமானதாக ஒரு இரண்டு மூன்று வருடத்திற்கு அல்லது ஒரு சில நிலையில் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் கிடைத்து இது மாதிரியான எல்லா அமைப்புகளுமே மேஷராசிக்காரர்களுக்கு தடையின்றி கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல முதன்மை நாளாகவே அமைந்திருக்கிறது அவரவருடைய வயதிற்கு வயதிற்கு போல இந்த இனிய நாள் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடத்துல ராக கேதுக்கள் ஐந்தில் கேது பதினொன்றில் ராகு என்கின்ற ஒரு நல்ல நிலைமை லாபஸ்தானம் அதிர்ஷ்டஸ்தானம் ரெண்டிலையுமே இந்த சர்ப்ப கிரகங்கள் இருக்கும் பொழுது அதிர்ஷ்டத்தின் காரணமாக லாபங்கள் வரக்கூடிய முதன்மை நாளாக இந்த நாள் அமையும் ராசிநாதன் எட்டில் மறைந்திருக்கிறார் என்றாலும் கூட நாளையிலிருந்து அவர் பாக்கியஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய ஒன்பதாம் இடத்திற்கு வந்து விடுகிறார் ஆக ஒன்பது பதினொன்றாம் இடங்கள் வலுத்து இருக்கும் பொழுது வேலை தொழில் அமைப்புகளில் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு ஒரு மன நிம்மதி இருக்குங்க அதுலேயும் என்ன மன நிம்மதி ஒரு வேலை அமைப்புகளில் சரியாகவே கிடைக்கல என்னுடைய புத்திசாலித்தனத்திற்கு ஏற்ற மாதிரியான வேலை கிடைக்கல அல்லது சந்தர்ப்பம் கிடைக்காத ஒரு புத்திசாலியாக நான் இருக்கிறேன் எல்லாம் எனக்கு இருக்கிறது ஆனால் அதை நிரூபிக்கிறதுக்கு அல்லது அந்த அந்த திறமையை காட்டுவதற்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கணும் இல்லையா என்னை விட திறமை குறைவானவர்கள் அவ்வளவு பேரும் எப்படி எப்படியோ இருக்க அவங்கவுங்க வீடு கார் அந்த மாதிரி என்ன எல்லா இடத்துலையும் செட்டில் ஆகி இருக்க நான் இன்னும் வாழ்க்கையோடு போராடி கொண்டிருக்கிறேனே என்பது மாதிரியான கலக்க ஒரு மாதிரியான தயக்க உணர்வுகளோடு இருக்கக்கூடிய அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் ஐந்து பதினொன்றாம் இடத்து நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஒரு மூணு வார காலமாகவே ராசிநாதன் சுக்கிரன் எட்டாம் இடத்தில் இருந்ததால் கடந்த காலங்களில் வேலை இழந்தவர்கள் தடைகளை அனுபவித்தவர்கள் பணப்பற்றாக்குறைன்னு சொல்ல கடன் துல்லை அதாவது எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் அது வந்து எனக்கு நீடித்து நிலைக்க மாட்டேன் என்கிறது எடுத்தேன் கவிழ்த்தேன் ஒரு முடிவையும் தொழில் அமைப்புகளில் எடுக்க முடியல குடும்பத்திலும் சில நிர்பந்தங்கள் இருக்கின்றன என்பது போன்ற குழப்பங்கள் இருக்கக்கூடிய அத்தனை ரிஷவராசிக்காரர்களுக்கும் குறிப்பாக ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே ஆறுதல் தர்ற விதமாக ஒரு நல்ல பலன்கள் இந்த வாரத்திலேயே நடக்கக்கூடிய ஆரம்ப முதன்மை நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கும் குழந்தைகளை பற்றிய கவலைகள் கொஞ்சம் விலகும் இந்த குழந்தைக்கு இதை செய்து கொடுக்க முடியாதோ அல்லது இந்த குழந்தைக்கும் எனக்கும் முரண்பாடுகள் ரொம்ப இருக்கே அப்பா பேச்சை கேட்குறதில்ல அம்மா பேச்சை கேட்குறதில்ல என்ற மாதிரியான அமைப்பு இந்த காலத்து இளைஞர்களுக்கு அது ஒரு ஸ்டைலாகவே போச்சே என்பது மாதிரியான குழந்தைகளை பற்றிய குழப்ப நிலையில் இருந்தவர்களுக்கு கூட நம் குழந்தைகள் நம்முடைய பேச்சை கேட்பார்கள் என்கின்ற ஒரு நம்பிக்கை உணர்வு வரக்கூடிய ஒரு சிறப்பான நாளாகவே ஐந்தாம் இடத்தில் கேது பதினொன்றாம் இடத்தில் ராகு என்கின்ற ஒரு அமைப்பும் நாளையிலிருந்து மாறக்கூடிய சுக்கரனுடைய பேச்சியாக அனைத்திலும் சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல நாளாகவே அமைந்திருக்கிறது அனைவரும் வயதிற்கு ஏற்ற நான்கு பத்தாம் இடங்களில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயண மேன்மை கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளுங்க எல்லா நிலைகள்லையும் காலையில் போயிட்டு சாயந்திரத்துக்குள்ள திரும்பி வர அளவுக்கு ஒரு சிறிய குறு பயணம்னு சொல்லப்படக்கூடிய தொழில்நிலை பயணங்களோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற மிதனராசிக்காரர்களுக்கு இன்றிலிருந்து ஒரு மூன்று அல்லது நான்கு வார காலத்திற்கு மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமையும் நாளையிலிருந்து என்ன சொல்ல சுக்கிரன் சுக்கரன் எட்டில் மறைகிறார் சுக்கிரன் எட்டில் மறையும் போது மறைமுகமான தனலாபங்கள் அது ஒரு நிறைவாக கிடைக்கக்கூடிய அமைப்பு அதாவது கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறேன் ஆனால் அதற்கான ஒரு முழுமையான பலன்கள் எனக்கு இல்லை என்பது போன்ற கவலைகளில் இருக்கக்கூடிய அத்தனை மிதனராசிக்காரர்களுக்கும் உங்களுடைய உழைப்பிற்கேற்ற பலன் ஊதியம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும் வீட்டுக் கனவுகள் நிறைவேறக்கூடிய நாளாக கூட இந்த நாளை ஒரு நாற்பது அல்லது ஐம்பது வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு கண்டிப்பாக சொல்லலாம் வீட்டுக்கடன் அப்புறம் அஃபோர்டபுள் ஆகலை அல்லது ஒரு வாகனம் வாங்க முடியல இருக்கின்ற வாகனம் பழைய வாகனமாக செலவு வச்சுக்கிட்டே இருக்குது இதிலிருந்து எப்போ இவர் விடுபடுறதுன்னு தெரியலையே இந்த மாதிரியான குழப்பங்கள் இருக்கின்றவர்கள் அனைவருக்குமே அடுத்தவர்களுடைய உதவி இல்லாமல் உங்களுக்கே நல்ல விதமான வருமானங்கள் ஒரு ஒரு வாரத்திற்குள்ளே வரக்கூடிய ஒரு முதன்மை ஆரம்ப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு தாயின் வழி சொத்துக்களின் மீது ஏதேனும் ஒரு நிலையில் வழக்குகள் இருந்தவர்களுக்கு ஒரு சமாதான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும் அக்கா தங்கச்சிங்களோடு அண்ணன் தம்பிகளோடு ஒட்டுமொத்தமான சொத்தை பிரிச்சிக்கவே முடியல இவர் இப்படி இருக்கிறார் அவர் அப்படி இருக்கிறார் நான் கொஞ்சம் பணிஞ்சு தான் போகணும்னு பார்க்குறேன் என்ன இருந்தாலும் மற்றவங்களும் அதற்கேற்ற மாதிரி ஒத்து ஒத்துழைப்பு கொடுக்கணும்ல இந்த மாதிரியான குழப்பத்தில் இருக்கின்றவர்கள் என் பக்கம் வந்து நியாயம் இருக்கிறது ஆனால் மற்றவர்கள் தட்டி பறிக்க நினைக்கிறார்கள் என்பது போன்ற ஒரு நிலையில் குழப்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய மிதனர சேர்க்கிறார்கள் எல்லோருக்குமே இன்னும் இரண்டு வாரங்களுக்குள் சுக்கரனின் நிலையாலும் கேதுவின் நிலையாலும் தீர்வுகள் வரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் அமையும் சிலருக்கு பெண் வழி நன்மைகள் உண்டு தான் பெற்ற மகள் மீது ஏதேனும் ஒரு நிலையில் அவருக்கான ஒரு முதலீடுகளை செய்யக்கூடிய ஒரு தன்மை அவருக்கான வரன்கள் அமைத்து கொடுக்கக்கூடிய அமைப்பு அவருடைய வேலை எதிர்காலம் படிப்பு போன்றவைகளுக்காக நல்ல சந்தோஷத்தோடு செலவு செய்யக்கூடிய ஒரு மனநிலைமையும் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நன்மைகள் அதிகம் இருக்கக்கூடிய நாளாகவே அமைந்திருக்கிறது மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு கடகராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு காலையில் பத்து மணியிலிருந்து சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது பொதுவாகவே வளர்ப்புறை நிலையில் இருக்கும்போது பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கும்போது குரு சுக்கர தொடர்புகளில் இருக்கும்போது சந்திரன் எட்டில் மறைந்தால் அப்படி ஒன்றும் பெரிய ஒரு சாதகமற்ற தன்மைகளை சங்கடங்களை அவர் கொடுத்துர்றதில்லை ஆனால் இன்றைக்கு அவர் அப்படி இல்லை அமாவாசையை விட்டு அப்போது விலகி வந்திருக்கிற நிலையில் கூடுதலாக எட்டில் இருக்கக்கூடிய சனியோடு இணைந்திருப்பதால் ஒரு சாதகமற்ற அப்படி ஒன்றும் பெரிய நல்லவைகள் நடக்காத சந்திராசிரமாவே இந்த சந்திராஷ் இருக்கும் பொதுவாகவே சந்திரன் எட்டில் மறைஞ்சால் மனசு சத்து குழப்பமாக இருக்குங்க இந்த முடிவு எடுக்கிறதா அந்த முடிவு எடுக்கிறதா இதை பார்க்கிறதா அதை பார்க்கிறதா என்பது போன்ற குழப்பங்கள் இருக்கும் என்பதால் வாழ்க்கையை வேலை தொழில் போன்றவைகளை புரட்டி போடக்கூடிய எந்த ஒரு முடிவையும் இன்றைக்கும் நாளைக்கும் கடகராசிக்காரர்கள் எடுக்காமல் தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு யாரையுமே பண விஷயத்தில் இன்றைக்கும் நாளைக்கும் நீங்கள் நம்பவே கூடாது பொதுவாகவே சமூக ஊடகங்களில் அப்படி ஒன்றும் பெரிய ஒரு உண்மையானவர்கள் வந்து அங்கே பழகுவதில்லை என்கின்ற அமைப்பில் வெளிப்படையாக மனதில் இருப்பதை யாரிடமே அறியாதவர்களிடம் முகம் தெரியாதவர்களிடம் நம்பி பேச தேவையில்லாத நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு அதே மாதிரி பேங்க்குக்கு பணம் கொண்டு போகிறவங்க பணம் எடுத்துகிட்டு வர்றவங்க பணத்தை எடுத்துகிட்டு வரும்போது அல்லது கொண்டு போகும்போது ரொம்ப ஒரு கவனமாக அக்கம் பக்கம் எதுவும் திசை திரும்ப விடாமல் உங்களுடைய வேலையின் மீது மிகுந்த கவனத்தை வைத்திருக்க வேண்டிய நாளாகவும் செல்ஃபோனில் அந்த ஓடிபி கேட்டு வருது இல்லையா ஒரு லிங்க் அனுப்புகிறாங்க அப்படி அனுப்புகிறாங்க இப்படி அனுப்புகிறாங்க ஒரு ஓடிபி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஏதோ ஒரு கவனத்தில் அந்த ஓடிபியை சொல்லிட்டேன் இந்த மாதிரியான குழப்பங்களுக்கு எந்த விதத்திலும் இடம் கொடுக்காமல் ஒரு நிலையில் மனசை வந்து ரொம்ப நிலைத்தன்மையோடு வைத்திருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அதே நேரத்தில் மற்ற கிரகங்கள் கொஞ்சம் சாதகமாகவே இருக்கிறது மூன்றாம் இடத்தில் கேது இருக்கிறார் இன்றிலிருந்தே ராசிநாதன் வலுவாக இருக்கக்கூடிய தன்மைகள் அத்தனையுமே உருவாகக்கூடிய ஒரு சிறப்பு அந்த நாளை சொல்லிடலாம் ஏன்னா வளர்புறை அமைப்பிற்கு அவர் ஆரம்பமாகிவிட்டார் ராஜயோகாதிபதியாகிய செவ்வாயும் மிகப்பெரிய அளவில் ஏழாம் இடத்தில் உச்சமாக இருப்பதும் மிகப்பெரிய நல்ல அமைப்பு ஆகவே பெரிய கஷ்டங்கள் எதுவும் இல்லாமல் அதே நேரத்தில் ஒரு நிலையில் சற்று குழப்பமாக இருக்கக்கூடிய சந்திராஷ்டமான நாளாக அமைந்திருக்கிறது கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் என்று சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றிலிருந்து அந்த பணம் கிடைப்பதற்கு இருந்த தடைகள் விலகக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாளை சொல்லலாம் இரண்டாம் இடத்துல கேது இருக்கிறார் எட்டில் ராகு இருந்தாலும் கூட ஒரு குருவின் வீட்டிலேயே இருக்கிறார் ராஜயோகாதிபதியான செவ்வாய் இன்றைக்கு உச்சமாக இருப்பதும் அவருடைய பார்வை ராசியின் மீது படுவதும் மிகப்பெரிய யோகம் குரு ஏற்கனவே ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது ஒரு சிறப்பான அமைப்பு ஆக சிம்மராசிக்காரர்களுக்கு எந்த பக்கம் பார்த்தாலும் கிரக நிலைகள் இப்போது சாதகமாகவே இருக்கின்றன எல்லா நிலைகள்லையும் மனம் சற்று அவரவருடைய வயதிற்கேற்றார் போல நல்ல வகையிலேயே நினைக்கக்கூடிய அமைப்பு எதில் இதுவரைக்கும் தோற்று போனீர்களோ அதில் அவரை அந்த விஷயத்தை நீங்கள் ஜெயிக்கக்கூடிய அத்தனை வாய்ப்புகளும் நேரடியாக கையில் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு யோகனால் இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு இன்றைக்கு முழுவதுமாக பணப்பிரச்சனைகள் தீரக்கூடிய அளவிற்கு வழிகாட்டுதல்கள் இருக்கக்கூடிய போகுது என்ன பணப்பிரச்சனைனால் கடன் தீரக்கூடிய அமைப்பு கடனை எப்படி தீர்க்கலாம் சம்பாதித்து தான் தீர்க்க முடியுமா அல்லது ஒரு சொத்தை கைமாற்றி தீர்க்க முடியுமா அல்லது இவர் உதவி பண்ணுவாரா அவர் உதவி பண்ணுவாரா என்பது போன்ற குழப்பங்கள் அத்தனைக்குமே இன்றைக்கு ஒரு நல்ல விதத்தில் தீர்வு ஒரு நல்லமா நல்ல விதமாகவே வந்துவிடும் அதிலும் குறிப்பாக சொத்தை விற்றுத்தான் ஆக வேண்டும் என்கின்ற நிர்பந்தத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் அது தேவையில்லை அது இல்லாமலேயே கடன்

ஆரோக்கிய குறைவுகளை பற்றி கவலைப்பட்டுக் கொண்டிருந்தவர்களுக்கு கணவருடைய ஒரு நீண்ட ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் என்கின்ற உறுதியான தகவல்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பும் குழந்தைகளை பற்றி கவலைப்பட்டுக் கொண்டிருந்தவர்களுக்கு அவர்களிடமிருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய ஒரு சுபயோக நாளாகவே குடும்பத்தில் ஒரு நிம்மதி கிடைக்கக்கூடிய நல்ல நாளாகவே அமைந்திருக்கிறது சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு நண்பர்கள் கை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு இன்றிலிருந்து ஒரு மூன்று வார காலத்திற்குள் ஒரு கூட்டு விஷயங்களில் நல்ல விதமான தன்மைகள் இருக்கும் ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து எதையாவது செய்யலாமா நாலு பேர் சேர்ந்து செய்து அதை சாதிக்க முடியுமா என்கின்ற எண்ணங்கள் வலுப்பெறக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு நான்கு பேர் கூடுகின்ற இடத்தில் இப்போது கன்னிராசிக்காரர்கள் தனித்து தெரியக்கூடிய அமைப்பு அவர்களுடைய திறமைகள் மற்றவர்களுக்கு தெரியக்கூடிய அமைப்பு வீட்டில் இருக்கட்டும் வெளியில் இருக்கட்டும் வேலை தொழில் போன்ற அமைப்புகளில் இதுவரைக்கும் உங்களுடைய திறமைகளை காட்ட முடியவில்லையே அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கலையே என்ற மாதிரியான ஒரு மாதிரியான குற்ற உணர்வோடு இருந்து கொண்டிருந்த அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் தொழில் வேலை அமைப்புகளில் சிறப்பு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு மீடியா போன்ற சினிமா போன்ற தொலைக்காட்சி போன்ற துறைகளில் சாதிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிற இளைய பருவத்தினருக்கு இன்றிலிருந்தே ஒரு இரண்டு வார காலத்திற்கு மிகப்பெரிய யோக காலம் கேது உங்களுடைய ராசியில் இருப்பது புதனை போலவே செயல்படக்கூடிய ஒரு தன்மை என்பதாலும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவின் தயவால் இப்பொழுது வெளிநாடு வெளிமாநிலம் போன்றவைகளுக்கு கன்னிராசிக்காரர்கள் போக முடியும் என்பதாலும் அப்படி போகிற தன்மை கூட உங்களுக்கு நல்லாவே இருக்கும் இது வரைக்கும் வாய்ப்பு கிடைக்காதவர்கள் எல்லோருக்குமே தூர தேசங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைப்பது அல்லது அங்கே கல்வி வயலில் ஆசைப்பட்டவர்களுக்கு அதற்கான அனுமதிகளை பெற்றோர்கள் கொடுப்பது என எல்லாவற்றிலும் ஒரு சந்தோஷம் இருக்கக்கூடிய நல்ல நாளா இந்த நாள் கன்னிராசிக்காரர்கள் அனைவரும்

அமைப்புகள இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும் பெண்கள் அனைவருக்குமே இதுவரை இல்லாத அளவிற்கு பணிச்சுமை விலகக்கூடிய தன்மை வீட்டிலையும் வேலை செய்கிறேன் வெளியிலையும் வேலை செய்கிறேன் போய் மாட்டிக்கொண்டிருக்கிறேனே என்பது போன்ற கவலைகள் அத்தனையும் கன்னிராசிக்கார பெண்களுக்கு விலகக்கூடிய தீரக்கூடிய நல்ல நாள் என்று துலாம் ராசிக்காரர்களுக்கு சுப செலவுகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது அதாவது வருமானம் நல்ல விதமாக வரும் இரட்டிப்பாகவே வரும் ஆனால் அதை கையில் வச்சுக்க முடியாதபடி வீட்டிற்கு தேவையான ஒரு பொருள் வாங்குறதோ அல்லது எதிர்காலத்திற்கு தேவையான முதலீடாக உடனடியாக ஒரு டெபாசிட் பண்ணுறது அல்லது அப்போதே செலவழித்து விடுவது இன்னொருவரிடம் கொடுத்து விடுவது போன்ற நல்லவைகளுக்காக மட்டுமே செலவு செய்யக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு வீட்டில் உள்ளவங்களுக்கு இந்த பொருளை வாங்கி கொடுக்கணும்னு நினச்சி கொண்டிருந்த அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் அதற்கான கையில் பணம் கிடைத்து இன்று மாலை ஐந்து மணிக்கு பிறகு வாங்கி கொடுக்கக்கூடிய தன்மை பெரும்பாலான துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு வந்துடுதுங்க அதே போலவே மனைவிக்கு தங்க நகை வாங்கி கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருந்த துலாம் ராசிக்கார ஆண்களுக்கு இன்றைக்கு சிறப்பான வருமானங்கள் இருந்து அல்லது போவது போகட்டும் என்ன இருந்தாலும் மனைவிக்கு அதை வாங்கியே கொடுத்தடணும் என்கின்ற எண்ணங்கள் மேலோங்கி இந்த வாரத்திலேயே அதை வாங்கி கொடுப்பதற்கான அத்தனை அமைப்புகளும் பணவரவுகளும் வரக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டேன் நிலத்திற்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டேன் சொந்த ஊர்ல வீடு வாங்கணும்னு இருக்கிறேன் இதை அப்படி செய்யணும்னு நினைக்கிறேன் ஆனால் இப்படித்தப்பட்ட பலன்கள் தான் நடந்துகிட்டு இந்த மாதிரியான நிலைமைகளில் பணம் புரட்ட முடியாத சூழல்களில் இருந்தவர்களுக்கு கடனாக வட்டிக்கு இல்லாமல் கைமாத்துன்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரியான ஒரு உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் ஏற்கனவே அட்வான்ஸ் கொடுத்திருந்த ஒரு இடத்தையோ நிலத்தையோ இன்னும் இரண்டு அல்லது மூன்று வாரங்களுக்குள் சுக்கிரன் இப்போது நிலையாக

எல்லோருக்குமே நல்ல அனுமதிகள் குடும்பத்திற்கு தேவையான அத்தனை அமைப்புகளும் உருவாகக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாள் எல்லா துலா ராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு ராசிக்காரர்களுக்கு எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள் கடந்த காலத்தில் எவ்வளவு எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ அவ்வளவு அவ்வளவுக்கவ்வளோ இப்போது பரம்பொருள் கண்ணை திறந்து விட்டது என்கின்ற அமைப்பாக பரவாயில்லை நமக்கும் நல்லது நடக்கிறது என்பது போன்ற ஒரு சூழல்கள் உருவாகக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அவரவருடைய வயதிற்கேற்றார் போல நடக்கும் கடன் ஒளியும் நோய் ஒளியும் வெற்றிகள் கிடைக்கும் தேவையில்லாமல் உங்களை வந்து ஒரு குழப்பத்தில் வழக்கில் ஆழ்த்தியிருந்தவர்கள் அனைவருமே மனமாற்றத்தை அடையக்கூடிய இத்தோடு இவரிடம் வந்து மோதுவதை விட்டுவிட்டால் நமக்கும் நஷ்டம் குறையும் என்கின்ற ஒரு எதிரிக்கு ஒரு ஞானோதயம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் விட்சயராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்கு குடும்பத் தகராறு பங்காளித் தகராறு போன்றவைகள் கூட இன்றைக்கு உங்களுக்கு சாதகமாக தீரக்கூடிய நாளாகவும் இதுவே ஆரம்ப நாளாக அமைந்து ஒரு இரண்டு வார காலத்திற்குள் ஒரு பங்காளி பிரச்சனை போன்றவைகள் வீடு நிலப்பிரச்சனை போன்றவைகளை சுமூகமாக சமாதானமாக தீர்த்து கொள்ளக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா அண்ணன் அக்காளுடைய கையை மட்டுமே நம்பி இருக்கிறேன் எந்த ஒரு நிலையிலையும் இன்னும் செட்டில் ஆகலை வயசாகி போச்சு வேலை சரியாக இல்லை தொழிலும் கூட சரியாக இல்லை அண்ணனுடைய உதவியோ அக்காவுடைய உதவியோ மூத்தவர்களுடைய உதவியை தான் நம்பி இருக்க வேண்டியிருக்கிறது இந்த மாதிரியான குழப்பங்களில் தனித்து இயங்க முடியாமல் இருந்து வந்து கொண்டிருக்கின்ற அத்தனை விருட்சகராசிக்காரர்களுக்கும் உங்கள் கையின் கா அமைப்புகளிலேயே நீங்கள் நிற்கக்கூடிய அமைப்பில் எல்லாவற்றையும் நீங்களே சுமந்து கொண்டிருக்கக்கூடிய இருப்பில் எல்லாம் உங்களுக்கு நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பு

கூடிய அத்தனை விருச்சகராசிக்காரர்களுக்கும் அதற்கான கடன்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு எல்லா நிலைகளிலும் தொழில் வியாபாரம் விவசாயம் போன்ற அமைப்புகளில் முன்னேற்றங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நல்ல நாளாக பதினோராம் இடத்தில் கேது இருக்கக்கூடிய ஒரு உன்னத நாளாக அமைந்திருக்கிறது விருச்சகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல மாற்றங்கள் நடக்கக்கூடிய அதன் மூலமான முன்னேற்றங்கள் வரக்கூடிய ஒரு நல்ல நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஒரு வீடு மாற்றம் ஒரு தொழில் மாற்றம் வேலை மாற்றம் வீடு தொழில் இடமாற்றங்கள் போன்றவைகள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாகவே இந்த நாள் அமையும் வேலையே போய்விட்டாலும் கூட பரவாயில்லை இன்னும் இரண்டு வாரத்திற்குள் ஏற்கனவே இருந்த வேலையை அதிக சம்பளத்தோடு நல்ல ஒரு பதவி உயர்வோடு கிடைக்கக்கூடிய வேலை அமைப்புகள் உருவாகும் என்கின்ற நம்பிக்கைகள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது பூரண ராஜயோகாதிபதி கிரகங்கள் அத்தனையுமே இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு வலுத்திருக்கின்றன குறிப்பாக செவ்வாய் இரண்டாம் இடத்தில் உச்சமாக இருக்கிறதும் ராசிநாதன் குரு பகவான் ராசியவே பார்த்து கொண்டிருப்பதும் சிறப்பு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை கடந்த ஐந்து அல்லது ஆறு வருடங்களாக மிகப்பெரிய

செட்டில் ஆயிடுச்சுன்ற மாதிரியான ஒரு சந்தோஷம் இருக்கக்கூடிய ஒரு நிறைவான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது சமூக ஊடகங்களில் கூட சாதிக்கணும் பேரெடுக்கணுன்ற எண்ணங்கள் இருக்கிறவங்க ஒரு நிலையில சமூக ஊடகங்களின் மூலமாக சம்பாதிக்க வேண்டும் என்கின்ற முயற்சிகளில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே அதற்கான ஆரம்பங்கள் அறிமுகங்கள் ஒரு நல்ல நட்புகள் அறிமுகமாவது அதன் மூலமாக இருவரும் கரம் கோர்த்து ரெண்டு பேரும் கூட்டு சேர்ந்து அதை செய்கிறதன் மூலமாக அவருடைய திறமை என்னுடைய பணம் என்னுடைய முதலீடு அவருடைய திறமை இந்த போன்ற ஒரு அமைப்புகளோடு தொடர்பு கொண்டு அப்படியே இருவரும் கைகோர்த்து அதற்கான அமைப்புகளை உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு பத்தாம் இடம் ரெண்டாம் இடம் ஐந்தாம் இடம் வலுத்திருந்தாலே சகல பாக்கியங்களையும் அனுபவிக்க முடியும் என்பது ஒரு ஜோதிட விதி ஆகவே அவரவருடைய வயதிற்கு ஏற்றார் போல தனுசு ராசிக்காரர்கள் அனைவருக்குமே ஒரு மாதிரியான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உருவாகக்கூடிய அதனை நீங்கள் அப்படியே நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஆரம்ப முதன்மை நாளாகவே அமைந்திருக்கிறது எல்லோருக்கும் இன்று மகர ராசிக்காரர்களுக்கு தெய்வ தரிசனம் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள் இன்னைக்கு மனம் சற்று சாந்தமாக இருக்கும் கடந்த சில வாரங்களாக மாதங்களாக இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாமே இப்போது போகிறது பணம் வரப்போகிறது பாக்கியம் கிடைக்கப் போகிறது என்ன என்ன தட்டி போயிருந்ததோ அது எல்லாமே கையில் வந்து முயற்சிகள் இல்லாமலேயே கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாளை சொல்லலாம் மூணாம் இடத்தில் ராகு ஒன்பதாம் இடத்தில் கேது என்பது ஒரு நிலையில் கவசம் போல நம்மை பாதுகாக்கக்கூடிய ஒரு சிறப்பு நன்மைகளை தரக்கூடிய ஒரு அமைப்பு ராசிநாதனும் இப்போது வலுவாக இருக்கிறார் இன்னும் சில நாட்களில் நடக்கக்கூடிய சுக்கிர புதனுடைய மாற்றங்களின் மூலமாக படிப்படியாக முன்னேற்றத்தையும் ஒரு நிலையில் கடன் தொல்லைகள் விலகக்கூடிய தன்மை தொழிலில் ஒரு வளர்ச்சி இருக்கக்கூடிய நிலைமை வேலை போய்விட்ட அமைப்புகள் அத்தனையுமே நல்ல வேலை திரும்ப கிடைக்கக்கூடிய தன்மை என அடுத்தடுத்த வாரங்களில் நல்லவைகள் நடப்பதற்கான அச்சாரம் போடுகின்ற ஒரு ஆரம்ப நாளாக ஆகவே இந்த நாள் அமையும் சிலருக்கு இப்போது குலதெய்வ தரிசனம் கிடைக்கும் நேர்த்தி கடன்களை நிறைவேற்ற முடியும் தெற்கு நோக்கிய பயணங்கள் இன்றைக்கு மகர ராசிக்காரர்கள் பெரும்பாலோருக்கு உண்டு அந்த பயணத்தின் மூலமாக முன்னேற்றம் நல்ல அறிமுகங்கள் அல்லது தொழில் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சொந்த ஊருக்கு போகிறேன் சொந்த ஊரில் ஒரு நிலத்தை வைத்துவிட்டு அதை அடமானம் அல்லது வீட்டை வைத்துவிட்டு அதன் மூலமாக இருக்கின்ற ஊரில் வியாபாரத்தை தொடங்க போகிறேன் என்கின்ற கடந்த சில மாதங்களாக செய்து கொண்டிருந்த முயற்சிகள் அத்தனையுமே இந்த வாரத்திலேயே பலிக்கக்கூடிய தன்மை அல்லது பணம் ஒரு பயணத்தை மேற்கொண்டிருக்கிறேன் என்பது போன்ற முயற்சிகளில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே எல்லா நன்மைகளும் அப்படியே நூறு சதவிகிதம் வெற்றியாக வரக்கூடிய ஒரு சிறப்பு நாளாகவே மகராசிக்காரங்க எல்லாருக்குமே அமைஞ்சிருக்கு அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இருந்த ஒரு பெரிய குழப்பங்கள் தீரக்கூடிய தன்மை உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இத்தோடு இந்த விதமான சங்கடங்கள் எதுவுமே இருக்காது இனிமேல் வாழ்க்கையில் ஒரு செட்டில் ஆயிட்டோம் நிலை கொண்டு விட்டோம் என்கின்ற நம்பிக்கை வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது திருவோணம் நட்சத்திரக்காரர்களை பற்றி சொல்லவே தேவையில்லை கடந்த வருடம் ஓரளவுக்கு இந்த அளவிற்கு கஷ்டப்பட்டாலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பம் ஏதோ கொஞ்சம் பரவாயில்லை என்கின்ற மனநிலைமை இன்னும் நீடிக்கக்கூடிய அனைத்திலும் சிறப்புகள் வரக்கூடிய நல்ல நாளாகவே அமைந்திருக்கிறது மகர ராசியினர் எல்லோருக்கும் இன்று கும்பராசிக்காரர்களுக்கு உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாள் சிலருக்கு இன்றைக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் இதனால் வரைக்கும் பங்குச்சந்தை போன்ற யூக வணிக அமைப்புகளில் பணம் போயிடுச்சு அவருடைய கேட்டேன் பேச்சை இவருடைய பேச்சை கேட்டேன் போதிய அனுபவம் எனக்கு அந்த அனுபவம் இருந்திருக்கணும் நான் அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் தவறு பண்ணிட்டேன் இந்த மாதிரியான பணத்தை சமீப காலத்தில் இழந்திருந்த கும்பராசிக்காரர்களுக்கு அந்த பணத்தை இழந்த இடத்திலிருந்தே அந்த துறையிலிருந்தே பணம் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு வயதானவர்களுக்கு ஓய்வூதிய பலன்கள்னு சொல்கிறோம் இல்லையா ஆகியும் இன்னும் அந்த பணத்தை என்ன என்னால் வரமாட்டேங்குது ஒரு சிறிய கையெழுத்துக்காக நிற்குது இந்த அனுமதிக்காக நிற்குது அல்லது ஏற்கனவே நடந்த ஒரு சிறிய தவறினால் இது நிறுத்தி வைக்கப்பட்டு இருக்கிறது என்பது போன்ற பண பலன்களை அனுபவிக்க முடியாமல் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் அனைவருக்குமே இந்த வாரத்திலேயே அதற்கான நிவர்த்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு நிவாரணம் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாக முதன்மை நாளாக இந்த நாளை கண்டிப்பாக கும்பத்தினருக்கு சொல்ல முடியும் வெளி மாநிலத்தில் இருக்கக்கூடியவர்கள் குறிப்பாக வடக்கு மாநிலங்களில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே இருக்கின்ற மாநிலங்களிலேயே நல்ல விதமான வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய தன்மை அல்லது அங்கிருந்து இங்கே திரும்பி வந்துவிடலாமா என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு இன்னும் கொஞ்ச நாள் கூடுதலாக இருப்பதன் மூலம் அங்கேயே செட்டில் ஆகலாம் என்கின்ற ஒரு திடமான நம்பிக்கை கிடைக்கக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது பெண்களுக்கு மனக்குழப்பம் தீரக்கூடிய அமைப்பு கணவரின் அல்லது குழந்தைகளை பற்றிய ஒரு மனக்கவலை இன்றிலிருந்து படிப்படியாக பெண்களுக்கு அப்படியே தீரும் கணவருடைய ஆரோக்கியம் கணவருடைய அவருடைய பொருளாதார நிலைமை நல்லா இல்லை இந்த மனிதர் நன்றாக இருந்தால் தானே குடும்பம் செழிப்பாக இருக்கும் இவரே இப்படி ஆடி போய் இருக்கிறாரு என்ன செய்வதனே புரியலையே அதிலும் குறிப்பாக சதயம் நட்சத்திரக்காரர்கள் குடும்ப தலைவர்களாக இருக்கக்கூடிய குடும்பங்கள் இப்போது பற்றாக்குறையின் காரணமாக சற்று தத்தளித்துக் கொண்டிருக்கின்றன என்பதுதான் உண்மை என்னதான் இருந்தாலும் இன்னும் சில வாரங்களுக்கு பிறகு படிப்படியாக நிலைமை சீராகும் இறைவன் நம்மை கைவிட மாட்டார் என்கின்ற நம்பிக்கைகள் கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வரக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது நீர் தொழில் வைத்திருக்கக்கூடிய அனைவருக்கும் இன்றைக்கு நல்ல திருப்பு முனைகள் இருக்கும் தொடர்பு கொண்டிருக்கின்ற கும்பராசிக்காரர்கள் அனைவருக்குமே சிறப்பு வருமானம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று மீனராசிக்காரர்களுக்கு நட்பு ஆரம்பமாகின்ற ஒரு நல்ல நாள் இன்றைக்கு என்றோ பழகி தொடர்புகள் விட்டுப்போன ஒரு பாலியகால நண்பரை இன்றைக்கு வந்து புதிதாக அறிமுகம் செய்து கொண்டு அவர் மூலமான வாழ்க்கையில் சில முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாளை சொல்லலாம் அதே போலவே பிரிந்தவர் இணையக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும் தம்பதிகள் பிரிந்து விடலாமா என்கின்ற எண்ணத்தில் இருந்தவர்கள் அதற்கான முயற்சி குடும்ப நல கோற்றுகள் இப்படி இப்படிலாம் போயிருந்தவங்க அல்லது கோச்சிக்கிட்டு போயிருந்தவங்க எல்லாருக்குமே இன்றைக்கு ஒரு மாதிரியான நல்ல மனமாற்றம் ஏற்பட்டு குழந்தைகளுக்காகவோ அல்லது ச தவறு செய்தவர் திருந்து விடுகிறார் ஒரு நிலையில் அவருக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் மன்னித்து பார்க்கலாம் இந்த மாதிரியான மனமாற்றங்கள் பெரியவர்கள் சொல்லாமலேயே உங்களுடைய மனதிற்குள் வந்து அதன் மூலமாக குடும்பம் இணையக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாளை மீனராசிக்கார இளைய பருவத்தினர் அனைவருக்குமே சொல்லக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு முதல் திருமணம் தோல்வியுற்றி இரண்டாவது திருமணமாவது நிலைக்குமா என்கின்ற கலக்க உணர்வுகள் அப்படியே வெளியே போகக்கூடிய தன்மை இனிமேல் திருமண வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கை பிறக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையும் கூட்டுத் தொழிலில் கஷ்டங்கள் இருப்பவர்கள் எல்லோருக்குமே இனிமேல் கூட்டுத்தொழில் சிறப்பாக இருக்கும் என்றதற்கான அதற்கான அமைப்பு ஒரு வளர்ச்சிக்கான கடன் கிடைக்கக்கூடிய அமைப்பு மூன்று பேர் சேர்ந்து செய்கின்ற ஒரு தொழிலில் நான்காவதாக ஒருவரை இணைத்து கொள்ளலாம் அல்லது இவர் மூலமான ஒரு முன்னேற்றம் இவரை பொறுப்பாக வைத்து நாம் பின்னால் நிற்கலாம் என்பது போன்ற ஒரு நல்ல ஐடியாக்கள் வரக்கூடிய நாளாகவும் அப்படியே மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைந்திருக்கிறது கணவருடைய உடல்நிலை பொருளாதார மேன்மையை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்த மீனராசிக்கார பெண்கள் அனைவருக்குமே அவருக்கான ஆறு ஆரோக்கியம் நல்ல விதமாக வரக்கூடிய சில நல்ல மருந்துகள் நல்ல மருத்துவம் அடையாளம் காட்டப்படக்கூடிய நாளாகவும் இனிமேல் அசுப செலவுகள் குடும்பத்தில் இருக்காது என்கின்ற ஒரு நிம்மதி பிறக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் ஏழாம் இடத்தின் முழு தன்மைகள் அப்படியே கிடைக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு மீனராசிக்கார வியாபாரிகளுக்கு இன்றிலிருந்து ஒரு நல்லவைகள் பிறக்கின்றன என்றே சொல்லிவிடலாம் எந்த ஒரு வியாபாரம் செய்தாலும் லாபம் வரவே மாட்டேன் என்கிறதே பணத்தை கண்ணால் பார்க்க முடியவில்லையே என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய மீனராசிக்கார வியாபார பெருமக்களுக்கு அத்தனை அமைப்புகளும் அடையாளம் காட்டப்படக்கூடிய ஒரு சிறப்பு நாளாகவும் புதிய கிளைகள் அல்லது விரிவாக்கம் தைரியமாக செயல்படுத்தக்கூடிய நாளாகவும் அமைந்திருக்கிறது மீனத்தினர் எல்லோருக்கும் இன்று பெரும்பாலானவர்களுக்கு இன்றைக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது எல்லா நிலைகளிலேயும் நல்லா பொருத்தம் பார்த்து ரெண்டு ஜாதகங்களை இணைத்தாலும் அதாவது ஒரு மணமகளோ இணைத்தாலும் அவர்களுடைய வாழ்க்கை நிலைக்கவில்லை நீடிக்கவில்லை சட்டென்று பிரிந்து போகிறார்களே ஒரு விவாகரத்து அமைப்புகள் கொஞ்சம் அதிகமாகிக் கொண்டே வருகிறதே அப்படியானால் இந்த பொருத்தம் பார்ப்பதில் தவறா இதில் எங்கே தவறு நடந்தது என்பது மாதிரியான குழப்பங்கள் சந்தேகங்கள் ஜோதிடர்களுக்கு இடையே இருக்குது ஜோதிடம் பார்க்க வருபவர்கள் ஜோதிடத்தை ஓரளவுக்கு அறிந்து கொள்ள முயற்சிப்பவர்கள் எல்லோருக்குமே இந்த குழப்பங்கள் இருக்கின்றன அப்படியானால் என்ன ஒரு பத்து பொருத்தம் பார்க்குறாங்கன்னு சொல்கிறாங்க எட்டு பொருத்தம் இருக்கிறது பத்திற்கு பத்தும் இருக்கிறது ஒன்பது பொருத்தம் இருக்கிறது என்று ஒரு சந்த சந்தோஷத்தோடு ஒரு ஆணையும் பெண்ணையும் இணைத்து வைத்தால் பத்து நாட்கள் கூட அவர்கள் நீடிக்கவில்லை என்கின்றதை கண்ணால் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோமே அப்படியானால் இந்த பத்து பொருத்த அமைப்புகளில் ஏதேனும் ஒரு தவறுகள் இருக்கிறதா ஆமாம் உண்மைதான் சில நிலைகளில் மூல ஜோதிட அமைப்புகளில் இந்த மாதிரியான பத்து பொருத்த அமைப்புகளோ இன்றைக்கு நாம் சொல்லுகின்ற செவ்வாய் தோஷம் ராகு கேது தோஷம் போன்றவைகளோ சொல்லப்படவே இல்லை அப்படிங்கிறதான் உண்மை எந்த ஒரு நிலையிலும் அனுகூல பொருத்தம் ஜாதக அனுகூல பொருத்தம் என்கின்ற இருவருடைய ஜாதக அமைப்புகளை வைத்து வருங்கால அமைப்புன்னு சொல்லப்படக்கூடிய தசாபக்திகளை ஆராய்ந்து இரண்டு பேருக்குமே ஒரு பொருத்தம் என்கின்ற மன பொருத்தம் உடல் பொருத்தம் போன்றவைகள் இருக்கிறதா இருவரும் சந்ததி விருத்தின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஆண் குழந்தைய பெண் குழந்தை ஒரு ரெண்டு குழந்தையாவது பத்துக்குவாங்களா ஒரு முப்பத்தி ஐந்து வயது வர முப்பத்தி ஐந்து வருடம் ஒரு ஆயுளோடு இருந்து நல்ல விதமாக ஒரு பொருளாதார வசதியோடு இருப்பார்களா என்பதை பார்க்கக்கூடிய

சூழ்நிலையில் இந்த பத்து பொருத்தம் என்பது எங்கே தடுமாறி விடுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா வெறும் நட்சத்திரத்தின் அடிப்படையில் அது கூட பார்த்திங்கன்னா இந்த பத்து பொருத்தத்தை பற்றி நிறைய பேர் தெரியாமையே இருக்கிறீங்க உண்மையில் ஒரு நிலையில் இது ஜாதகத்தின் அடிப்படையில் இந்த பத்து பொருத்தம் இல்லவே இல்லை அந்த காலத்தில் பெரும்பாலானவர்களுக்கு ஜாதகம் எழுதப்பட முடியாத ஒரு நிலைமையில் பெண்ணின் முதல் எழுத்தை மட்டுமே வைத்து நாம எழுத்துகளுக்கான நட்சத்திரம் தானே அதுவே தவிர ஒரு பெண்ணின் பிறந்த நட்சத்திரத்தை அடிப்படையில் வைத்து இது பொருத்தமே பார்க்கவில்லை ஆலை இல்லாத ஊருக்கு எழுப்பைப்பு சர்க்கரை என்பதைப் போல அந்த காலத்தில் அந்த பத்து பொருத்தம் அத்தை பெண் மாமா மகனுக்குள்ள அப்படியே ஒன்றுக்குள்ள ஒன்றாக தெரிந்தவருக்கே பெண்ணை கொடுத்து பெண்ணை எடுத்து வந்திருந்த நிலைமைகளில் மட்டுமே செயல்பட்டு கொண்டிருந்த என்ற பத்து பொருத்தம் இன்றைக்கு தெரியாதவருக்கு பெண்ணை கொடுக்கும் பொழுது அது ஒரு மாதிரியாக பொதுவானதாக இருக்கிறதுனால தான் அது தோல்வியடைந்து விடுகிறது என்பதுதான் ஆகவே பத்து பொருத்தம் என்பது நிச்சயமாக முழுமையான ஒன்று அல்ல அதை போலவே ஏழாம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறது ஏழாம் இடத்தில் ராக இருக்கிறது அதைப் போல் அதே போன்ற இன்னொரு ஜாதகத்தை தான் சேர்க்க வேண்டும் என்று நினைப்பதும் அங்கே ஒரு நிலையில் அனுபவ குறைவு ஞான குறைவு என்பதைத்தான் காட்டுகிறது இருக்கின்ற ஏழாம் இடத்து செவ்வாய் சுபத்துவமாக இருக்கிறாரா பாபத்துவமாக அதாவது சுபரோடு சேர்ந்திருக்கிறாரா சுப வீடுகளில் இருக்கிறாரா கொடுக்கின்ற நிலைமையில் இருக்கிறாரா கெடுக்கின்ற நிலைமையில் இருக்கிறாரா அப்படிங்கிறது ஆராயணுன்றது மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒன்று செவ்வாயின் தசை எப்போது வருகிறது அந்த செவ்வாய் கெடுப்பாரா கொடுப்பாரா என்பதையும் ராகு இதே போல ஏழாம் இடத்தில் இரண்டாம் இடத்தில் இருக்கும்போது அவருடைய நிலை என்ன என்பதையும் ஆராய்ந்து பார்த்ததற்கு பிறகு இப்பொழுது நான் சொன்ன ஒட்டுமொத்த ஜாதக அனுகூல பொருத்தத்தை பார்க்கின்ற நிலையில் நூறு சதவிகிதம் அந்த திருமணம் இருக்கும் இருக்காது என்பதை கண்டிப்பாக சொல்லிவிட முடியும் என்பதுதான் உண்மை ஆகவே இந்த பத்தாத பத்து பொருத்தம் மற்றும் இந்த ராகு கேது தோஷங்கள் போன்ற வேலை கவனிக்காமல் ஒட்டுமொத்தமாக ஜாதக அனுகூல பொருத்தங்களை பார்க்கும் பொழுது இருவரின் மன வாழ்க்கை முறியாமல் நிலைத்து சந்தோஷமாக இருக்கும் என்பதை உறுதியாக சொல்லிவிட முடியும் இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள பண்ணுங்க